அஸ்ஸலாமு வரமத்துள்ளுக்குரிய எல்லாம் நேரடியாகவே எல்லாமுடைய பெரும் கருமையினால் இன்றைக்கு நாம் 22வது தராவியை பூர்த்தி செய்திருக்கிறோம். 21வது நோன்பை நோட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதும் உள்ள அனைத்து நோன்புகளையும் நோக்கிற்கு வல்ல ரஹ்மான் தோஃபிக் தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கடைசி 10 இரவுகளில் அமல் செய்வதிலே நாம் அதிகமாக அக்கறை காட்டுகிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய பகல் நேர அமல்களிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேரத்தில் எப்படி நின்று வணங்குவது இந்த 10 நாட்களில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதோ, அதே போன்று பகல் நேரங்களில் அந்த பரவான கொள்கையை அந்தந்த நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு சொல்வதும், அதே போன்று சுன்னத்தான வணக்கங்களை கடைபிடிப்பதிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரவு பூராவும் நாம் அமலில் இருந்துவிட்டு பகல் பூராவும் தூங்கி விடுவதோ அல்லது வரலான தொழில்களை தாமதிப்பதோ அது போன்ற விஷயங்களில் நாம் விட்டுவிடக்கூடாது. அதிலேயும் நாம் எச்சரிக்கையாக உஷாராக இருந்து நம்மளுடைய பகல் நேர அமல்களிலேயும் அதிகமாக நாம் கவனம் செலுத்துவோமாக. வெளியேற்றக்கூடியவர்களே, அல்லாஹாலா இன்றைக்கு போதிய சூறாவிலே சூரத்து சபா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாஹாலா ஒரு சில இடங்களிலே சொல்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வருவது எதற்காக என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு தன்னுடைய சமூகத்தில் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டார்கள், அவர்கள் செய்த அந்த அத்தாட்சிகளை எல்லாம் எப்படி அவர்கள் காட்டினார்கள் என்பதை புரிந்து நாமும் இந்த மார்க்கத்திலே நிஸ்திரமாக இருக்க வேண்டும், இந்த தீனை மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்வதிலே அக்கறை காட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய உயரிய சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையிலே நேற்று சில கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். அதாவது வீடுகளிலேயே மிக பலவிதமான வீடு, லேசான வீடு எது என்று கேட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் சரியான விடையை எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்த அவகணம் உபயோகி லபைத்துல் அன்கபூத் என்று அந்த அன்கபூத் சூறாவிலே வருகிறது. வீடுகளிலேயே மிக பலவீனமான லேசான வீடு எது என்று சொன்னால், சிலந்தி பூச்சி கட்டக்கூடிய அந்த வலை அந்த வீடு தான். அதே போன்று இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அதாவது சத்தங்களிலேயே ரொம்ப அருவறுக்கத்தக்க சத்தம் எது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், சத்தங்களிலேயே மிக அருவறுக்கத்தக்க கெட்ட சத்தமாகிறது கழுதையினுடைய சத்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதை எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ் கைரன் ஜஸா. இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், நேற்று நம்மளுடைய உஸ்தாத் பெரிய ஹஜரத் அவர்கள் பயானில் சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய குறிப்பிலே சொன்னார்கள், 80 இருந்து 90 வரைக்கும் உள்ள எண்ணிக்கை தான், 83, 85 இது போன்ற எண்ணிக்கை தான். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? கண்ணியமானவர்களே, இந்த கேள்வி கேட்பது என்பது அது அவர்களுடைய சிறப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்கள் பலவிதமான மூஜிஸாத்துகளை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைகள், செயல்பாடுகள், அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களா, அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் மனமிட்டு பேச முடியும். ஒரு ஹஜரத், ஒரு இமாம், ஒரு முதரிசாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்திலே 30 வருடம் 50 வருடம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எத்தனை பேர் என்று நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் மிக சொற்ப சொற்ப எண்ணிக்கையிலேயே இருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு படி யோசித்து பார்த்தோமேயானால், நாம் ஒரு இடத்திலே இமாமத் செய்கிறோம், வேலை செய்கிறோம் என்று சொன்னால், நாம் எத்தனையோ பிரசங்கங்களை, எத்தனையோ ஜும்மா பயன்களை, எத்தனையோ சிறப்பு நாட்களிலே பயன் செய்கிறோம், ஆனால் நம்மின் மூலமாக ஒரு குடியாளர் திரும்பி இருக்கிறாரா, குடியை விட்டிருக்கிறாரா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். அதே போன்று நம்மின் மூலமாக, நம்மளுடைய உபதேசத்தின் மூலமாக
ஒருத்தர் விபச்சாரியாக இருந்தால் விபச்சாரத்தை விட்டிருக்கிறாரா என்று சொன்னால் அதுவும் கேள்விக்குறிதான். ஆக நபிமார்கள் 950 வருஷம் வாழ்ந்தார்கள், இருந்தாலும் சொற்ப நபர்கள்தான் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பரவாயில்லையே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறோமே என்று அப்படியே மேலோட்டமாக நாம் பார்த்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கம் என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கத்திலே இருக்கிறது, ஒரு ஜமாத்தோட ஒழுக்கத்திலேயும் இருக்கிறது, ஒரு மகளாவுடைய ஒழுக்கத்திலேயும் இருக்கிறது. அதையும் தாண்டி குறிப்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் நாம் செய்யக்கூடிய புத்தகத்தின் மூலமாகவோ, அல்லது நாம் கொடுக்கக்கூடிய குரான் தர்ஜுமாவின் மூலமாகவோ, அல்லது நாம் பேசக்கூடிய 10 நிமிடம் 20 நிமிடம் பேசக்கூடிய அந்த என்ன சொல்வார்கள் பிரேமாசி என்று சொல்லக்கூடிய, அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தின் மூலமாகவோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார்கள். நாம் எப்படி நம்பிக்கையாக இருக்கிறோம், நாம் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம், நாம் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இந்த மற்ற சகோதரர்களையும் அரவணைத்து செல்கிறோம், எப்படி நாம் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக இருக்கிறோம் என்று அந்த நபிமார்களுடைய அந்த தன்மைகள் எல்லாம் நம்மளிடத்திலே இருக்கின்ற பொழுது, அதை நேராக மக்கள் பார்க்கின்ற பொழுது, ஆகா இது நன்றாக இருக்கிறது, இவர்கள் இந்த மார்க்கத்தில் இருப்பதினால்தான் இவர்கள் இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள், எனவே நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், அந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத அந்த வாழ்க்கையை நாமும் வாழ்வோம் என்று அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படுகிறது. நாளைக்கு நீங்கள் எழுத வேண்டிய விடை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், இன்ஷா அல்லாஹ் நல்ல சரியான விடைகளை எழுதுவார்கள். திருமதியான பரிசுகளை உள்ள காத்திருப்போம். வாசுகாவானிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على رسولك سيدنا وسندنا ونبينا ومولانا محمد المبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم آتنا من النار، اللهم آتنا من النار، اللهم آتنا من النار، وادخلنا الجنة مع الأبرار. اللهم اجعلنا من إيمان كاملين، ولفرائضك معدين، ولصلاة حافظين، ولزكاة فاعلين، ولما عندك طالبين، ولعفوك راجين، وبالهدى متمسكين، وعن اللغو معرضين، وفي الدنيا زاهدين، وفي الآخرة راغبين، وبالقضاء راضين، ولنعماء شاكرين، وعلى البلاء صابرين. وتحت اللواء حبيبك ونبيك وشفيك محمد صلى الله عليه وسلم يوم القيامة وارثين وإلى الحول وارثين ومن سندس وإستبرك متلبسين وحورين متصبزين ومن طعام الجنة عاقلين ومن لبن معصر مصفا ساربين بأكواب وأبارك وكأس من معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما ربنا تقبل منا هذه دعاءنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخصوعنا وتضمين تقصير أعمالنا برحمتك يا أرحم الراحمين ربنا لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا برحمتك يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سبحان الله العظيم سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين